திரு ரவி அரசியலுக்காக இப்படி ஒரு நிலை எடுக்கப்படுதா இல்லை முதல்ல நான் உங்கள் உங்கள் அந்த விவாதத்தை ரொம்ப ரசிக்கிறேன் ஏன்னா சரியான கேள்வியை முறையான முறையில் எடுத்து வைக்கிறீங்க அது உண்மையிலேயே ஒரு நெறியாளருக்கான பண்பு அதை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் வாழ்த்துக்கள் ஏன் அப்போ இவ்வளோ நாள் பார்க்கலையா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்க்கல குத்தல் நக்கல்லாம் வேண்டாம் விஷயத்துக்கு வாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் வாழ்த்தலாங்க அதுக்காக வேண்டாம் வஞ்சமே நமக்கு ஒரு மார்க் ஷீட்டை வச்சு எப்படி விவாதிப்பாங்க படிக்க முயற்சிக்கிறவன் வீட்ல எப்படி விவாதிப்பாங்க முக்கியம் எழுபது மார்க் வாங்கிட்டேன் நான் போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் நீ போன முறை தொண்ணூறு வாங்கியிருந்தேன் இப்போ எழுபது வாங்கியிருக்கேன் இது தப்பு இந்தந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க இப்படி இப்படி நீ முன்னேறணும் இந்த இடத்துல நீ டியூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற இந்த இடத்த விளையாட்டாக எடுத்துக்கிற இதில் நீ உன்னுடைய பயிற்சி சரியில்லை இதில் உன்னுடைய முயற்சி சரியில்லைன்னு விவாதம் வைப்பார் அப்படித்தான் படித்தவன் வீட்டில் ஒரு விவாதம் நடக்கும் அப்படித்தான் அண்ணாமலை ஐயா எடுத்து வைக்கிறாரு ஏன்னா வேற ஏன்னா பண்ணணும் அப்படிங்கிறது வேற ஐயையோ மொத்தமா போச்சு இதெல்லாம் ஒரு அறிக்கையா தமிழ்நாடு பின்னாடி தூக்கிட்டு வேற நான் அதுக்கு வரேன் திசை நான் அந்த அந்த விஷயத்துக்கு வரேன் நாலு திசை தெரிஞ்சவங்க இதுல எட்டு திசை வேற தெரியும் அதனால ஈஸியா வந்துடுறேன் கேள்வி என்ன அப்படின்னா படிக்க முயற்சி செய்கின்ற வீட்டுல முதல்ல பாராட்டுவாங்க ஏப்பா நீ இதுல நல்லா வாங்கியிருக்க மேக்ஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன நல்லா இங்கிலீஷ்ல நல்லா வந்து இப்படிலாம் பேசுவாங்க அது இல்ல நம்ம தமிழ்நாடு ஏன்னா நூறு நூற்றி இருபது வருடங்களாக க கவிதாசன் உங்களுக்கு அழகாக எடுத்து சொன்னார் பாரதியார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியாச்சு இன்றைக்கும் திமுக சார்பாக பேசுகிறவங்க அட்டனன்ஸை தான் பேசுகிறீங்க அட்டனன்ஸில் நான் இவ்வளோ பெருசு அட்டனன்ஸில் நான் இவ்வளோ பெருசுன்னு பேசுகிறீங்க ஆனால் நித்தி ஆயோக் பேசுகிறது வந்து அட்டன்ஷனை பற்றி தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அட்டெனன்ஸ் வந்து இப்ப கேரளாவை விட நாம அதிகம் கேரளாவை விட நம்ம அட்டெனன்ஸ்ல அதிகம் ஆனா கேரளா வந்து இந்த மாதிரி எயித்து கிளாஸ் ப்ரொஃபீஷியன்சில எழுவத்தி ஒன்னு இருந்ததுல இந்த மூணு வருடத்துல அறுபத்தி ஏழா இருக்கு பாத்துக்கோங்க சுயசைடுல வந்து பதினேழு இருந்தது இப்ப இருபத்தஞ்சாயிருக்கு தற்கொலைல இருபத்தைந்தா மாறி இருக்கு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க ஏற்கனவே சுட்டு கொல்றது வேற தனியா நிக்கிது என்கவுண்டர் வேற தனியா ஓடுது இதுல சுயசைடு வேற இப்படி இருக்கே பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் எம்பிளாய்மெண்ட் அதாவது மொத்த வேலை வாய்ப்பில் தயாரிக்கும் உற்பத்தி நிலையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் வந்து பதினெட்டு புள்ளி எழுபதுலேருந்து ஏழுலேருந்து பதினாறு புள்ளி ஏழாக குறைந்திருக்கு அதை நீங்கள் பாருங்க ரோடு ஆக்சிடெண்ட்டுங்கிறது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா போதை மாநிலமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையா பதிமூணுலேருந்து இருபத்தி மூன்றாக உயர்ந்திருக்கு பதிமூணிலிருந்து இருபத்தி மூன்றாக லட்சத்தில் இத்தனை பேருக்கு இத்தனை பேருன்னு உயர்ந்திருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கொலைகள் இந்த மூன்று வருடத்தில் வெவ்வேறு மாநில மாவட்டங்களில் நடந்திருக்கு அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குட் ஹெல்த் வெல்பீயிங் அப்படிங்கிறதுக்கு குஜராத்தை தாண்டி தான் நம்ம விமர்சனமே வைத்து கொண்டிருந்தோம் அதாவது என்ன சொன்னோம்னா குஜராத்தில் ஹெல்த் ஃபேக்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அது உண்மை கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி அதனுடைய நிலைமை அப்படியே இருந்து அதுக்கப்புறம் அது மேலே வந்து 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 இப்போ குஜராத் வந்து தொண்ணூறு புள்ளிகளை பெற்று தமிழ்நாடு அதில் ஏழாவது நிலையில் இருக்கிறது அப்படிங்கறத பாருங்க சொல்றேன் அதாவது பதிமூணு பதிப்ப ரவி சொல்ற வார்த்தை எல்லாம் அண்ணாமலை அறிக்கையில இல்ல 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 அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா அது முழுக்க முழுக்க என்ன சொல்றாரு பாஜக இதுவரை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிய பல விஷயங்களை நித்ய ஆயோக் அறிக்கை பிரதிபலித்துள்ளது எது பதினாறு குறியீட்டுல பதிமூணு குறியீடு முன்னிலைங்கிற ஒரு குறியீட்டுல இருக்குதா இல்லையா வந்து பாராட்டுவதற்கு ஒரு மனம் இல்ல ஒரு வெற்றி அரசியல் அறிக்கையா பார்ப்பாங்க இல்ல முன்னிலை முன்னிலை நீங்க சொல்றது வந்து ஒரு லட்சம் வாக்கு முன்னிலை மூவாயிரம் வாக்கு முன்னிலைங்கிற அடிப்படையில சொல்லும் போது ஏழாவது இடம் ஆறாவது இடம் ஐந்தாவது இடத்துல மனசுல வச்சுட்டு சொல்றீங்க நான் வந்து இறக்கத்தை வைத்து பேசுகிறேன் நீங்க ஏற்றத்தை வைத்து பேசுறீங்க ரெண்டுத்திலயும் எந்த தப்பும் இல்ல அண்ணாமலை தாயுள்ளத்தோட பாக்குறாரு இன்னும் காட்டமா சொல்றாரு நான் பக்கத்து விட்டுக்காரன் அதனால நான் வந்து கொஞ்சம் தன்மையா சொல்றேன்

கிரைம் அகெயின்ஸ்ட் சைல்டு அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல கிட்டத்தட்ட இருபது புள்ளி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்னு புள்ளி எட்டாக மாறி இருக்கு அப்படிங்கறத அதே ரிப்போர்ட் சொல்றத வச்சு சொல்றோம் இதை ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா இதை விட ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு வரியில முடிச்சிடறோம் அது ரொம்ப முக்கியம் போன முறை இதே நித்தி ஆயோக் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வறுமையில் இருந்தவர்களுடைய நிலையை உயர்த்தி இருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி ஏழைகளின் நிலையை உயர்த்தி இருக்குன்னு சொல்லும் அது வந்து தப்பு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இவங்க சும்மா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து பண்றாங்க அப்படின்னு சொன்ன நிலையில இருந்து இன்னைக்கு அண்ணாமலை விமர்சிக்கிறத நீங்க பார்க்கணும் அன்னைக்கு அந்த விமர்சனத்தை எப்படி வெச்சிங்களோ அதன் அடிப்படையில் இருந்து நீங்க பார்க்கணும் சொல்றேன் இப்போ உங்க கேள்விக்கு நான் இல்ல انا ஒத்துக்குறீங்கல நாலு மதிப்பெண் கூட வாங்கி இருக்குங்கறது ஒத்துக்குறீங்க இல்ல தப்பே கிடையாதுங்க நான் நான் படித்தவன் வீட்டில் ஒரு சரி நான் இன்னொன்னு கேக்குறேன் இப்படி இப்படி பார்க்குறேன் இப்படி விமரிசிக்க கூடியது அண்ணாமலை நான் சொன்னேன் டாப் டென் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறோம் டாப் 1 உத்தரகாண்ட் அதுல மொத்தமா மூணு ஸ்டேட் மட்டும்தான் பிஜேபி ஆள்றது அதுவும் குஜராத்திலே தான் ரொம்ப தீவிரமா நீண்ட காலமா ஆட்சி புரியுறீங்க மற்ற மாநிலங்கள்ல வந்து மாறி மாறி தான் ஆட்சி புரியுது இப்ப டாப் டென்ல இருக்கறதுல ஒரே ஒரு மாநிலத்துல தான் நீண்ட காலமா ஆட்சி புரிகிறீங்க மற்ற மாநில மற்ற இரண்டு மாநிலத்துல மாறி மாறி வர்றீங்க அப்போ பிஜேபி இதை சொல்லக்கூடிய நிலை எந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு ஆங்கிள்ல இருந்து நீங்க பாத்துருணும் குஜராத்தை இருபத்தி ஏழு வருடங்கள இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் தமிழ்நாட்டை நூத்தி இருபது வருடங்களாக எந்த நிலையிலிருந்து குறைக்கிறோம் அப்படின்னு பாக்கணும் ஒரு அளவுகள் தமிழ்நாட்டுக்கு நூத்தி இருபது வருஷம் தமிழ்நாடு உலக அகண்ட அகண்ட பாரதமா இருந்தபோது தமிழ்நாடு இந்தியாவில் நல்ல நல்ல நிலைகள்ல இருந்தது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடியே தமிழ்நாடு நல்ல நிலை இருந்தது அதற்கு காரணம் வேற ஏன்னா இது திருடுகின்ற ஸ்மக்லிங் பண்ணுகின்ற ஒரு இடமாக பிரிட்டிஷ் பார்த்து இதுக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுத்தது ஆனா அதை நம்ம ஆட்கள் நேர்மையாக எடுத்துக்கிட்டு முன்னேறி கொண்டு வந்தாங்க அவங்க நோக்கம் தப்பா இருந்தாலும் இருபது வருடத்துக்கு இருபத்தி எட்டு வருடத்துக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தது அதுல இருந்து அது எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குங்கறத நீங்க பாக்கணும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்ன பொசிஷன்ல இருந்தது அன்னில இருந்து இப்போ இந்த மூணு வருடத்துல மட்டும் பத்துல ரெண்டு ஸ்டேட்ட விட்ருவோம் மத்த எட்டு ஸ்டேட் இருக்கு அந்த எட்டு ஸ்டேட் நான் சொல்லுங்க நான் காரணம் சொல்றேன் ஏன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் முதல் இடத்துல இருக்கு அடுத்து கேரளா தமிழ்நாடு கோவா இமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் சிக்கிம் கர்நாடகா குஜராத் இதுல குஜராத் வந்து இருக்கு கர்நாடகத்துல மாறி மாறி வர்றாங்க இமாச்சல பிரதேசலயும் மாறி மாறி மத்த எந்த இடத்துலயும் பிஜேபி ஆட்சி மட்டும் மையுறுத்தி எடுத்துக்கோங்க கோவாவை மட்டும் மையுறுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக நீதியில கோவா வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கு சமூக நீதி எங்க அடிப்படும் கேட்டீங்கன்னா அது டூரிசத்தை மட்டும் நம்புகின்ற ஒரு இடம் டூரிசத்தை மட்டும் நம்புகின்ற ஒரு இடத்துல சமூக நீதிங்கிறது வந்து அவ்வளவு சீரியஸா அச்சீவ் பண்ண முடியாது ஆனால் நாம சமூக நீதியை எங்க காலத்துல இருந்து திமுக கிளைம் பண்ணிட்டு இருக்குது நாங்க தான் சமூக நீதி நாங்க தான் சமூக நீதினு அப்ப என்ன சொல்றோம் ஐயா கொஞ்சம் பாத்துக்க எப்படி கோவா முயற்சி பண்ணான்னு பாரு எங்க தப்பு வருதுன்னு பாரு அதை திருத்திக்கொள்ள ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் படித்தவன் கோவால டூரிசம்னு சொல்றீங்க அப்புறம் கோவாவை எதுக்கு நம்ம மாடலா கோவா இன்னொன்னு எடுத்துக்கோங்க கிளீன் வாட்டர் சானிடைஷன் எடுத்துக்கோங்க அந்த கோவால வந்து அது நூறு நூறு வாங்கி இருக்கு தமிழ்நாடு ஒன்பதாவது இடத்துல இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கணும்னு முடிவு பண்ணது ரொம்ப சந்தோஷம் போன வாட்டியே பார்த்துருக்கலாம் இருபத்தி கோடி பேர் எப்படி வறுமையில இருந்து வேலை வந்தாங்கன்னு இந்த வாட்டியாவது நீங்க பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா என்ன முடிவு பண்ணுங்கன்னா ஓகே இதை எந்த நிலையிலிருந்து எங்கேங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏசமா இறக்கத்தில் ஏற்றமா அல்லது இறக்கத்தோட பேசுற ஏற்றமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ரொம்ப இறக்கமா பேசுறீங்க நன்றி வரேன் ரொம்ப நேரமா கைது கிட்டே இருக்கீங்க என்ன சொல்லல அதாவது நான் இந்த ஒப்பீடுன்னு பார்க்குறதாக இருந்ததுன்னா ஒரு விஏஓ கொலை மூன்று கொலை நடக்கிறது தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த மூணு வருடத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அங்கே உள்ளாட்சிக்குள்ள நம்பிக்கை இல்லை அவர் கொலை செய்யப்படுகிறார் அப்போ வந்து உள்ளாட்சி ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நிறைய விஷயங்கள்லாம் நம்மளால முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்பர் ஒன் ஒரு ஃபினாயில் ஊழலில் வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு உள்ளாட்சி தேர்தலில் உள்ள உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ரிசைன் பண்ண சொல்றாங்க ராஜினாமா பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ இது வந்து பெரிய விஷயமாச்சே ஃபினாயிலுங்கிறது ஏகப்பட்ட சானிடைஷன் சம்பந்தப்பட்ட நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற விஷயமாச்சே அதில் ஒருத்தர் நீக்கப்படுகிறாருன்னு போது நம்ம வருத்தப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் காலை உணவு அப்படிங்கறது தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு வந்தது ராஜ்பவனில் பேசி அதிமுக உடைய ஆட்சியிலேயே காலை உணவுங்கிறது இஸ்கான் மூலமாக கொடுக்கப்பட்டு வந்தது சர்ச்சைகள் வந்தது நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த தேசிய கல்வி கொள்கையின் ஒரு அம்சமா இங்க அமல்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க சரி எத்தனை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த காலை உணவு திட்டம் தேசிய கல்வி கொள்கையை ஏற்றவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க மட்டுமே நான் இதை கேட்கலங்க காலை உணவுங்கிறதுனால நான் சொன்ன மற்ற மாநிலங்களை கேட்க பாருங்க இந்தியாவுக்கு முதல் முறையாக எண்பது கோடி பேருக்கு அரிசின்னு கொண்டு வந்ததே மோடி அரசுதான் அதற்கு முன்னாடி காங்கிரஸ் எழுபது வருடமா ஆண்டு கொண்டிருந்தது அறுபது வருடமா ஆண்டு கொண்டிருந்தது ஐந்து கிலோ அரிசி மாசம் மாசம் ஏழைகளுக்குன்னு அதை ஏழைகளுக்கு காலை உணவு திட்டத்தை பத்தி வந்ததுனால நான் கேட்கிறேன் தேசிய கல்வி கொள்கையின் ஒரு அம்சமா காலை உணவு திட்டம் இருக்கு அதைத்தான் இங்க அமல்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க பாஜக தலைவர்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எவ்ளோ பேர் இந்த திட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்காங்க இதுல பண்ணலன்னு சொல்லுங்க அதை பற்றி நான் இல்ல இல்ல நீங்க நீங்கள் சொல்லுவது ஏன்னா பாஜக வந்து திமுக மாதிரி ஒரு மாநிலத்தை ஆள்றது இல்ல

ஏன் இது கேவலம் இல்லைன்னு சொன்னா இது தமிழ்நாட்டை பற்றிய ஒரு விமர்சனமாக அவர் வைக்கல ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றிய ஒரு கருத்தாக அவர் வைத்திருக்காரு அது எப்படி தமிழ்நாட்டை கேவலப்படுத்துனான்னு நாம சொல்ல முடியல குறிப்பிட்ட வழக்கு ஆணவ கொலைக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இல்லையானு கேட்கிறாரு ஒத்துக்கிறேன் ஆனா இன்னும் நிரூபிக்கப்படல இன்னும் நிரூபிக்கப்படல வழக்கு இருக்கு நான் அவருடைய அச்சல் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு ஆணவ கொலை செய்த ஒருவரை பற்றி அவர் நல்லவர் தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப இது இவருடைய ஆட்டிடியூட காம்பிக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அந்த ஒன்னை வைத்து நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதுதான் கரெக்டுங்க ஆனா நான் பேசுறது தமிழ்நாட்டில் அடுத்தது நம்ம போறோம் நிறைய நல்லது நடக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏழாவது இடத்துக்கு முதலீடு போயிட்டோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது இவர் வந்து தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டாரு இது இந்த டிஸ்ட்ரெக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்றவங்களை பற்றி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில இருக்கான்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு நான் சொன்னேன் ஒரு ஆணவக்கொலை செய்தவர் பற்றி இப்படிப்பட்ட கருத்து சொல்ற ஒருத்தர் இவர் எப்படி டிஸ்ட்ரக்டிவ் பாலிட்டி இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரே வேலையில சொல்லிடுறேன் சார் டிஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ்ங்கிறது அவியல் அரசியல் செய்யும் பொழுது மின்சார கட்டணத்தை பற்றி பேசியது நீங்க சொல்றது வந்து ஒரு வழக்கை பற்றி ஒரு கருத்தை சொன்னது கருத்து ஸ்டேட்மெண்ட் வேற அவியல் செய்யறது வேற இது என்னுடைய ஸ்டாண்டு அதாவது அரசியலில் நான் இருக்கும் நிலையிலிருந்து ஒரு மாதிரி பேசுவேன் நான் இல்லாத நிலையிலிருந்து ஒரு மாதிரி பேசுவேன்னு சொன்னா அதுதான் டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இது பேசுறது கன்ஸ்ட்ரக்டிவ் தான் ஆனால் ஒரு வழக்கை பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அது ஏன் சொல்லியிருக்காரு எதுக்காக சொல்லியிருக்காரு நான் பாக்குறேன் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து முதலீடுகள்ங்கிறது வந்து ஏழாவது நிலைக்கு வந்திருக்கு நாம சொல்றோம் இன்னொரு விஷயம் சார் சொன்னதுக்கு நான் அந்த ஏ ராஜன் உடைய விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் அது ரெண்டுத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அதுல ஒன்றும் பெரிய விவாதம் இல்லை ஏழாவது நிலைக்கு நாம வந்தது காரணம் என்ன தெரியுமா டிஆர்எஸ் இருக்கிற வரைக்கும் தெலுங்கானால வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் தான் இருந்தது டிஆர்எஸ் போன உடனே காங்கிரஸ் வந்த உடனே பிஆர்எஸ் ஆயிடுச்சு இப்ப திரும்பி டிஆர்எஸ் பிஆர்எஸ் அவரே குழப்பிக்கிறாங்க அவர் மாத்திட்டாரு காங்கிரஸ் அங்கே வந்த உடனே அது தமிழ்நாட்டை பின்தள்ளிட்டு மேல போகுது நம்ம என்ன பார்க்கணும்னா முதலீடுகளில் இழுப்பதில் நாம எந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் இப்ப நம்ம அம்பானி அதானி வந்திருக்காருன்னா அவர் அம்புஜா சிமெண்ட்டுக்காக வந்திருந்தா அவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணுங்கிறதுக்காக வரல அவர் சார்ந்த ஒரு தொழிலை வளர்ப்பதற்காக வந்திருக்காரு ஆனால் தமிழ்நாட்டை வளர்ப்புறதுக்கு தான் வந்து வந்திருக்காரா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் ரெண்டாவது ஏகே ராஜன் ஐயா ஒரு கருத்து சொன்னாரு எண்பத்தி பேர் நிறைய ஒப்பீனியன் கொடுத்ததா சொன்னாங்க அது அவங்க கொடுத்தாங்க நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அண்ணாமலை ஐயா அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீட்டின் மூலமாக வெற்றி பெற்றவர்களில் அரசு பள்ளியில் இருந்து படித்து வந்தவங்க எத்தனை பேர் ஏழை மாணவர்கள் எத்தனை பேர் மெத்த படித்தவர்கள் கொடுத்த பணக்காரர்கள் குறைஞ்சி இது வந்திருக்கான்னு கேட்கிறாரு அந்த ஒயிட் பேப்பரை கொடுத்துட்டீங்கன்னா நீட்டுக்கான ஆதரவு வெளிப்படையாக இருக்கேன் பேர் போயிருக்கு

மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லித்தான் அந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு வந்து அதன் மூலமா இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு இடத்துக்கு போறாங்க ஒரே ஒரு குழப்பிக்கெல்லாம் வேண்டாம் தெரியுது நீங்க சொன்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு பத்து செகண்ட்ல குற்றச்சாட்டு இல்லங்க இது விளக்க நீங்க சொன்ன விளக்கத்துக்கு பத்து செகண்ட் விளையாட்டுலாம் வேண்டாம் ரவி இயல்பா பேசுங்க நீங்க சொன்ன அந்த விளக்கத்துக்கு பத்து செகண்ட்ல நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் முடியும் என்னோட கேள்வி என்னன்னா இந்த இந்த கொடுக்கணும் ஒரு நிர்பந்தம் உயர்நிலை பள்ளியில படிக்கிறவங்க தான் இருந்தது அந்த நிலை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியுமே அப்படியே தான் இருந்தது அப்பலாம் யோசிக்கல அதுதாங்க சொல்றேன் அப்போ முப்பத்தி இருந்தது அடுத்த வருஷம் மூணா மாறி அதுக்கு அடுத்த வருஷம் நாலா மாறிச்சு

புரட்சி கவிதாசனுடைய இணைப்பு வந்து இருக்கு அவர் வரல அவர் பங்கேற்பு இல்லாததுனால அவருடைய நான் வர வரத்திருக்கா இல்ல அவருடைய நேரத்தை நான் அவரு கொடுக்கறேன் அவ்வளவுதான் நான் பேனல் பேலன்ஸா இருக்கணும் ஹங்கர் பொசிஷனில் கேரளா வந்து முதல்ல இருக்கு தமிழ்நாடு வந்து எட்டாவது நிலையில் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இல்லையா அதாவது பட்டினி சாவு அப்படிங்கிற கணக்குல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணுங்கிறதையும் நம்ம வள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்காரு நோக்கத்தை பார்க்க கூடாது எதை சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் நான் பேசுறேன் வாஞ்சிநாதன் ஐயாவுடைய பிறந்த நாள் அதை நினைவுறுத்த மறந்துட்டேன் அவருக்கு அந்த நினைவு எல்லா தலைமுறைக்கும் போகணுங்கிறதுக்காக பேசுறேன் ஒரே ஒரு முக்கியம் மட்டும் நான் சொல்லிடுறேன் சிவராஜ் சவான் விஷயத்துல அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் வந்து சிம்பாலிக்கா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கால் கழுவி விட்டு

நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்பதான் சில ஆண்டுகளாகத்தான் எப்படி இருந்ததுன்னு பாருங்க படிக்க முயற்சி செய்கின்ற மாணவன் வீடு இது படித்து மெத்த படித்தவனுடைய காமராஜருக்கு பிறகு அரசு பள்ளிகள் எத்தனை உயர்ந்தது அதை எனக்கு பதில் சொல்லுங்க ரெண்டாவது மருத்துவ கல்லூரி சட்ட மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரி எத்தனை நீங்க கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி இருக்குங்க சரி